பார்க்கணுமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த மாதிரி ஒரு ஸ்டேட்டஸ் வீடியோ வந்து நம்ம வந்து அலைட் மோஷன் ஆப்லையும் யூஸ் பண்ணி எப்படி வீடியோ மேக் பண்ணி பார்க்கலாம். இதில் யூஸ் பண்ணி அந்த அலைட் மோஷன் ஆப்போட ப்ரோ வெர்ஷன் லிங்க்கு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் பிட் ப்ரீசெட்டும் செகண்ட் ப்ரீசெட்டும் கொடுத்துருக்கேன். அதை டவுன் பண்ணிட்டு அலைட் மோஷன் இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போயிட்டு பிட் ப்ரீசெட்டை இம்போர்ட் பண்ணதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு வந்து ஒவ்வொரு பீட் மார்க்லையும் நீங்கள் செலக்ட் பண்ண ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிட்டு நான் கொடுக்குற எஃபெக்ட்டை ஆட் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து சூப்பர் எடிட் பண்ணலாம், ரொம்ப ஈஸியாக குயிக்காக எடிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக எண்டு மணிக்கு பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங் வந்துங்க, ஸ்டார்டிங் வந்த பிறகு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க. இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோனு பார்த்தீங்கன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து போஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், அது ஃபஸ்ட்லேயே இருக்கும். அது லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து டேரெக்டாக டவுன் பண்ணிங்க, டவுன் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க. எடிட் பண்ணுறதுனா மேலே பாருங்கள், த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பிட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுங்க. இந்த ஆரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிவிஷன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா வளர டெலிட் பண்ணிங்க. இந்த மூணாவது கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க, நெக்ஸ்ட் இமேஜ் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஃபோட்டோ வந்து ஃபுல் ஸ்க்ரீன் கொடுங்க, அதில் த்ரீ டாட் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு ஃபுல் கம்போசிஷன் ஏரியா கொடுத்த ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு நெக்ஸ்ட் பிட்டுக்கு மூவ் பண்ணி வச்சுங்க. எக்ஸ்ட்ரா படம் ரிலேட் பண்ணிங்க, இந்த மூணாவது கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிங்க, மீடியா கிளிக் பண்ணிங்க, ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிட்டு த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கொடுத்த பிறகு ஃபோட்டோ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க, அப்படி ஃபோட்டோ வந்து சென்டர் பொசிஷன் வச்சிங்க. அதுக்கு என்ன பண்ணுறீங்க, இந்த மூவ் ஆன் ட்ரான்ஸ்ஃபார்ம் வைக்கிங்க, அதில் போயிட்டு லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி சென்டர் பொசிஷன் வச்சிங்க, எனக்கு தெரிஞ்சிங்க அப்படி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு விட்டு மூவ் பண்ணி வச்சுங்க. இந்த எக்ஸ்ட்ரா ஆல்ரெடி எடிட் பண்ணிங்க, இந்த மூணாவது கட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி அடுத்து எடுத்து ஒவ்வொரு பீட் மார்க்லையும் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், எண்டு முடிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே எண்டு முடிக்கும் ஃபோட்டோ ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு ஸ்டார்டிங் வந்துங்க. ஸ்டார்டிங் வந்தப்போ நம்ம வந்து ஃபோட்டோக்கெலாம் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் பீட்டு ரீம்போ பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு செகண்ட் பீட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பீட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் போய்க்குங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பீட் மார்க் கொடுத்துருவீங்களா, அந்த ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. இதுக்கு வந்து வேறு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு பீட் மார்க் கொடுத்துருந்தீங்களா, இந்த ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. அதே சேம் தான் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு கூட கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. ரெண்டு பீட் மார்க் ஃபோட்டோ வந்து கேப் போட்டுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரெண்டு பீட் மார்க் கொடுத்துருங்களா, இந்த ஃபோட்டோ கேப் போட்டுருங்க. அதுக்கு அடுத்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ், எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்ளை பண்ணிங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து செகண்ட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணி எஃபெக்ட் போய்க்குங்க. த்ரீட்டாக கிளிக் பண்ணிட்டு எஃபெக்டை காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு பீட் ப்ரீசெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நம்ம வந்து கேப் போட்ட மாதிரிலாம் அந்த ரெண்டு பீட் மார்க்கில் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, அதை செகண்ட் ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க. த்ரீ டாட் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
ரெண்டு வீட் மேல் தந்துடலாம். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்ங்க, த்ரீ எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, ரெண்டு பீட் மேல் தந்துடலாம். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, த்ரீ எடிட்டர் கிளிக் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு லைட்டாக கொஞ்சம் மூவ் பண்ணுங்க, ரெண்டு பீட் மேல் தந்துடலாம். அந்த ஃபோட்டோ கிளிக் பண்ணிங்க, எஃபெக்ட் போய்க்குங்க, பேஸ்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இந்த மாதிரி ரெண்டு பீட் மூணு ஃபோட்டோ எல்லாத்துமே கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிங்க. ஓகே ப்ளஸ் பேக் வந்துங்க, பேக் வந்து செகண்ட் பிரிச்சர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிக்கோங்க, நம்ம வந்து ஃபைனலாக இந்த பார்ட்டிகல் டெம்ப்ளேட் லேயர் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு டூப்ளிகேட் லேயர் கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து காப்பி பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பேக் வந்துங்க, பேக் வந்துட்டு பீட் பிரிச்சர் ஓப்பன் பண்ணிங்க, ஓப்பன் பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு டூப்ளிகேட் கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு இந்த லேயர் வந்து பேஸ்ட் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ இந்த கம்ப்ளீட்டாக முடிஞ்சு, ஈஸியாக எடிட் பண்ணியாச்சு, நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இந்த வீடியோ எப்படி சேவ் பண்ண பார்த்தீங்கன்னா, இந்த மேலே பாருங்கள் ஆர்டர் பண்ண கிளிக் பண்ணிங்க, கிளிக் பண்ணிட்டு அப்படி கீழே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்போர்ட் கொடுத்துங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பை பை.